வணக்கம். எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து 21 அத்தியாயமான உட்பகையும் வெளிப்பகையும் எனும் தலைப்பினை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன். படைத்தல், காத்தல், அழித்தல் என்பவை ஒன்றன்பின் ஒன்றாய் நிகழ்வன அல்ல, ஒன்றுக்குள் ஒன்றாய் மாறி மாறி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பவையாகும். படைத்தலின் போதே காத்தலும் அழித்தலும் நிகழும். அவ்வாறே காத்தலின் போதே படைத்தலும் அழித்தலும், அழித்தலின் போதே படைத்தலும் காத்தலும் என ஒவ்வொரு செயற்பாட்டிலும் அவை ஒரு தொடர் இயக்கமாக நடந்து கொண்டே இருக்கும். இவற்றில் ஒன்று நிகழாமல் மற்றவை நிகழ்வதில்லை. இதன் அடிப்படையில் ஒன்றை உருவாக்கும் போதே அவ்வுருவாக்கத்திற்கு தேவையானவற்றை காத்தலும் தேவையற்றவற்றை கழித்தலும் அழித்தலும் நிகழும். மானுட வாழ்வில் இத்தகைய செயற்பாடுகளுக்கு இம்மூவகை ஆற்றல்களும் நிறைந்த மனிதவளம் என்பது அடிப்படையான தேவையாகும். மனித வளத்தை பொறுத்தே எந்த ஒரு படைப்பும் உருவாக்கம் பெறும். ஒன்றின் உருவாக்கத்திற்கு தேவையான ஆற்றல் நிறைந்தவர்களை தேடுவதும் தேர்வு செய்வதும் திறனூட்டுவதும் அவ்வுருவாக்கத்திற்குரிய மனித வளத்தை பெருக்குவதாக அமையும். அமைப்பாதலின் போதும் அவ்வமைப்பாக்கத்திற்குரிய மனித வளம் இன்றியமையாததாகும். அமைப்பாதல் என்கிற படைப்பாக்கம் நிகழும்போது காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவை தன் இயல்பாகவும் திட்டமிட்டவாறும் நிகழும். காத்தலின்றி அழித்தலின்றி படைத்தல் ஒருபோதும் நிகழாது. அதாவது காத்தலுக்கான ஆற்றலும் அழித்தலுக்கான ஆற்றலும் இணைந்துதான் படைப்புக்கான ஆற்றலாகும். இத்தகைய படைப்பாற்றலை கொண்ட மனித வளத்தை பெறுதல் மற்றும் பெருக்குதல் என்பவை அமைப்பாதல் நடவடிக்கைக்குரிய இன்றியமையாத செயற்பாடுகளாகும். ஒவ்வொரு படைப்புக்கும் அதன் முன்னும் பின்னும் காத்தல் என்பது உரிய முறையில் நிகழ்ந்தால் மட்டுமே படைப்பாக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற இயலும். ஒரு படைப்புக்குரிய மூலாதார ஆற்றல்களை பாதுகாப்பதிலிருந்துதான் அப்படைப்பின் செயற்பாடுகள் தொடங்கும். படைப்புக்கான மூலாதாரங்களை பாதுகாத்தல் என்பது படைப்புக்கு முன் நிகழும் செயற்பாடாகும். இவ்வாறே படைப்பின் போதே நிகழும் மாற்றங்களையும் படிப்படியான வளர்ச்சி நிலைகளையும் பாதுகாத்தல் இன்றியமையாததாகும். அத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலமே படைப்பாக்கத்தை அல்லது அமைப்பாக்கத்தை முழுமை செய்ய இயலும். தன் இயல்பாகவோ அல்லது திட்டமிட்டவாறோ நிகழ்கிற அழிவியக்க போக்குகளிலிருந்து படைப்புக்கானவற்றையும் படைப்பையும் பாதுகாத்தல் என்பது மனித வளத்தை பொறுத்தே அமையும். இவ்வாறான பாதுகாத்தலுக்குரிய ஆற்றல் நிறைந்த மனித வளம் இல்லையேல் உரிய படைப்பினை முழுமையாக்கிட இயலாது. தன் இயல்பாக அழிதலும் திட்டமிட்டவாறு அழித்தலும் அகநிலையிலிருந்தும் புறநிலையிலிருந்தும் சமகாலத்தில் நிகழலாம். இவ்வாறு நிகழும் அழிதல் மற்றும் அழித்தல் என்பவை படைப்புக்கானதாகவும் அல்லது படைப்புக்கு எதிரானதாகவும் அமையலாம். அழிதல் மற்றும் அழித்தல் என்னும் அழிவியக்க போக்கானது படைப்புக்குரிய படைப்புக்கு தேவையானதாக அமைதல் ஆக்கப்பூர்வமானதாகும். அதேவேளையில் அத்தகைய அழிவியக்க போக்குகள் படைப்புக்கு எதிரானதாக படைப்புக்கு தீங்கானதாக அமைதல் பாழாவதற்குரியதாகும். படைப்புக்கான மூலாதாரங்களையும் படைப்பின் முயற்சிகளையும் படைப்பின் போது நிகழும் பரிணாம வளர்ச்சி போக்குகளையும் பாழ்படுத்தும் வகையில் அமையும் அழிவியக்க போக்குகள்தான் படைப்புக்கு எதிரானவையாகும். அமைப்பாதல் என்னும் படைப்பாக்கத்தின் போதும் இத்தகைய அழிவியக்க போக்குகள் அமைப்பாதலுக்கு எதிரானவையாக அமையலாம். அமைப்பாதலுக்கு எதிரானவற்றை முன்னுணர்வதும் கண்டறிவதும் அழித்தொழிப்பதும் அமைப்பாதல் என்னும் படைத்தலை பாதுகாப்பதாகும். இவ்வாறான முன்னுணர்தல், கண்டறிதல் மற்றும் அழித்தொழித்தல் போன்ற ஆற்றல்களை கொண்ட மனிதவளம் இத்தகு பாதுகாப்பு மற்றும் படைப்பு நடவடிக்கைகளுக்கு தவிர்க்க இயலாத தேவையாகும். அமைப்பாதலுக்கு எதிரானவை அல்லது பகையானவை எப்போதும் அமைப்புக்கு புறநிலையிலிருந்து மட்டுமே
தாக்கக்கூடியவை அல்ல. அகநிலையிலிருந்தும் தாக்குதல் நிகழ்த்தும். உள்ளும் புறமும் உருப்பெறும் உட்பகை மற்றும் வெளிப்பகை ஆகியவற்றை முன்னுணர்வதன் மூலமே வருமுன் காக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலும். முன்னுணர்தல் என்னும் ஆற்றலை கொண்ட மனித வளத்தால் மட்டுமே வருமுன் தடுக்கும் நடவடிக்கைகளுக்கான செயற்திட்டங்களை வரையறுக்கவும் நடைமுறைப்படுத்தவும் இயலும். உட்பகையாயினும் வெளிப்பகையாயினும் அவற்றை வளரவிடாமல் வலுப்பெற விடாமலும் தடுப்பதற்கு அவ்வாறு அப்பகைச்சூழல்கள் கருவுறுவதற்கு முன்பே உணர்ந்தறிதல் தேவையாகும். முன்னுணர்தல் என்பது மகத்தான தலைமை பண்பாகும். இத்தகைய தலைமை பண்புகளை பெற்றிருப்பதன் மூலமே முளைவிடும் நிலையிலோ அல்லது அதற்கு முந்தைய நிலையிலோ அப்பகைமை கூறுகளை களைந்தெறிய முடியும். முன் உணர்தலிலிருந்தும் தப்பித்து முளைவிடும் பகைமை கூறுகளை கண்டறிதல் என்பதும் அவற்றை கண்டறிந்த நிலையில் அவை மீண்டும் முளைத்தெழாத வகையில் முழுமையாக அழித்தொழித்தல் என்பதும் படைப்பினை காத்து முன்னோக்கி எடுத்து செல்லும். அதாவது அக புற நிலைகளில் உருவாகும் உட்பகை மற்றும் வெளிப்பகை ஆகியவற்றை உருவாகும் முன்பே முன் உணர்ந்து உருப்பெற விடாமல் முன்னெச்சரிக்கையாக தடுத்தல் அல்லது தவிர்த்தல் என்பதும் அல்லது உருப்பெறும் நிலையில் கண்டறிந்து அவற்றை வலுவடைய விடாமல் முற்றாக அழித்தொழித்தல் என்பதும் படைப்பாக்க நடவடிக்கையில் முதன்மையான செயற்பாடாகும். முன் உணர்தலிலிருந்து வருமுன் காத்தலும் கண்டறிதலிலிருந்து அழித்தொழித்தலும் நிகழ்த்தப்படாத நிலையில் உட்பகையும் வெளிப்பகையும் எந்த ஒரு படைப்பினையும் உருப்பெறவிடாது பாழ்படித்து சிதைத்துவிடும். பகைமை கூறுகளை அடையாளம் காண்பது இத்தகைய படைத்தல் காத்தல் அழித்தல் நடவடிக்கைகளில் அடிப்படையான ஒன்றாகும். பகைமை கூறுகள் முளைவிடுவதற்கு எப்போதும் முரண்களே அடித்தளங்களாக அமைகின்றன. முரண்களே ஆக்கத்திற்கும் அடிப்படை, அழிவிற்கும் அடிப்படை. அத்தகைய முரண்களை கண்டறிவதும் கையாளுவதும் எவ்வாறு அமைகிறது என்பதை பொறுத்தே பகைமை கூறுகளையும் கண்டறிந்து அவற்றை கையாள முடியும். பொதுவாக இம்முரண்கள் முதன்மையான இருவகை முரண்களாக விளங்கும். அவை கொள்கை கோட்பாடு அடிப்படையிலான முரண்கள் மற்றும் தனிநபர் செயற்பாடு அடிப்படையிலான முரண்கள் என்பனவாக அமையும். கருத்தியல் அல்லது கொள்கை கோட்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் நிலவும் முரண்பாடுகள் புறநிலையிலான பகைமை கூறுகளை உருவாக்கும். இம்முரண்கள் முற்றிலும் பகை முரண்கள் ஆகும். இவை எப்போதும் புறப்பகையாகவே அமையும். அதாவது அமைப்புக்கு வெளியே நின்று அமைப்புக்கு எதிரே நின்று மூர்க்கமாக மோதும் பகையாகும். வெளிப்படையாக கண்ணுக்கு புலப்படும் பகையாகும். இத்தகைய வெளிப்பகையை எதிர்கொள்வதும் எதிர்த்து வீழ்த்துவதும் இல்லாது ஒழிப்பதும் ஓர் அமைப்பினை படைத்தல் மற்றும் பாதுகாத்தல் நடவடிக்கைகளின் போது தவிர்த்திட இயலாத தேவைகளாகும். வெளிப்பகையினால் நிகழும் தடைகள் மற்றும் தாக்குதல்கள் யாவுமே மதிப்பிடுவதற்குரிய அளவில் புலப்படும், வெளிப்படையானவையாக விளங்கும். அந்த மதிப்பீடுகளிலிருந்து அவற்றை எதிர்கொள்ள இயலும். ஆனால் புலப்படும் வகையிலோ மதிப்பிடும் வகையிலோ அமையாமல் அமைப்புக்குள்ளேயே அகநிலையிலேயே ஊடுருவி தாக்கும் பகை உட்பகையாகும். இப்பகை எளிதில் கண்ணுக்கு புலப்படாமல் மதிப்பிடவும் இயலாமல் உள்ளூர பரவி தாக்கும். இத்தகு பகைமை கூறுகள் பெரும்பாலும் அடையாளம் காணவியலாத வகையில் தோழமை தோற்றத்துடன் அல்லது நட்பு போர்வையுடன் முளைவிட்டெழும். ஒரே கொள்கை மற்றும் கோட்பாட்டினை ஏற்றுக்கொண்ட நிலையிலும் ஒரே அமைப்புக்குள்ளேயே உருப்பெறும் இந்த பகையே உட்பகையாகும். இத்தகு உட்பகை கூறுகள் பொதுவாக தனிநபர் செயற்பாட்டு அடிப்படையில் உருவாகும் முரண்களை அடிப்படையாக கொண்டவையாகும். அமைப்பு கொள்கை மக்கள் ஆகியவற்றின் நலன்களை ஒரு பொருட்டாக கருதாமல் அவற்றை பின்னுக்கு தள்ளிவிட்டு தனிநபரின் நலன்களை முன்னிறுத்தும் தன்னல போக்குகளினால் எழும் முரண்பாடுகளே உட்பகைக்கான உள்ளீடாக அமைகின்றன. இத்தகைய உட்பகை முரண்பாடுகளை தோழமையோடு அணுகும்போது சில வேளைகளில் முறியடித்து விட இயலும். அவ்வாறு இயலாத நிலையில் உட்பகையை எதிர்கொள்வது என்பது மிகவும் சிக்கலானதாகவே இருக்கும். உட்பகையை முன்னுணர்ந்து அதனை முளைவிடாமல் தடுத்து ஆள்வதில்தான் ஒரு படைப்பின் அல்லது அமைப்பின் பாதுகாப்பு அடங்கியுள்ளது. அறிவாற்றலும் செயலாற்றலும் நிறைந்த திறனாளர்களை கொண்ட மனித வளமாக மட்டுமில்லாமல் தன் நலத்தை முதன்மைப்படுத்தாத முன்னிறுத்தாத திறனாளர்களை கொண்டதாகவும் அது அமைந்திட வேண்டும். அமைப்புக்காக கொள்கைக்காக
மக்களுக்காக தன்னை ஒப்படைத்து தனது அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்துகிற திறனாளர்களை கொண்ட மனிதவளமே பொதுநலத்திற்கு உரியதாக அமையும். அறிவுத்திறம், செயல்திறம் ஆகியவை இருந்தும் தன்னலம் நிறைந்திருந்தால் அந்த திறனாளர்களை கொண்ட மனிதவளம் அமைப்பாதலுக்கு பயனற்றதாகவோ அல்லது அமைப்பாதலை பாழ்படுத்துவதாகவோ அமைந்துவிடும். தனிநபர்களின் தன்னலப் போக்குகளுக்கு அவர்தம் அகந்தை மனோநிலைகளே அடிப்படையாகும். தமது அறிவும் தமது ஆற்றலும் தம்முடைய நலன்களுக்கு மட்டுமே உரியது என்று அணுகும் போக்கே அகந்தையின் உள்ளீடாகும். தாம் ஏற்றுக்கொண்ட அமைப்புக்காகவோ உள்வாங்கி கொண்ட கொள்கைக்காகவோ அவ்வமைப்பையும் அந்த கொள்கையையும் நம்பியிருக்கும் மக்களுக்காகவோ தம்முடைய அளப்பரிய ஆற்றல்களை பயன்படுத்த முன்வராமல் அவற்றை முழுமையாக தமது நலன்களுக்கென பயன்படுத்தும் மனோநிலையே அகந்தையாக வலுப்பெறுகிறது. இத்தகைய அகந்தை போக்குள்ள தன்னலத்தை முன்னிறுத்தும் தற்குறிகளுக்கு இடையில் உருவாகும் போட்டி, பொறாமை, மோதல் போன்ற முரண்பாடுகளால் அமைப்புக்குள்ளேயே அல்லது அமைப்பாதலின் போக்கிலேயே உட்பகை எழுந்து உருக்குலைவுகள் உருவாகும். செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருத்தல், செய்யக்கூடாதவற்றை செய்தல், உரிய காலத்தில் உரிய செயல்களை நிறைவேற்றும் வலிமையில்லாதிருத்தல், ஒரே களத்தில் மற்றவர்களோடு இணைந்திருந்து செயல்படும் தோழமையில்லாதிருத்தல், கொள்கை புரிதலோ திட்டமிடுதலோ உத்திகளை வரையறுக்கும் செயலாற்றலோ இல்லாதிருத்தல் போன்ற தனிநபர் அணுகுமுறைகளுக்கும் தன்னலப்போக்கின் அடிப்படையிலான அகந்தையே அடிப்படையாகும். ஓர் அமைப்புக்குள் ஒருமித்த கருத்து, ஒருமித்த வேகம் மற்றும் ஒருமித்த வீரியத்துடன் செயலாற்றுவதற்கு தனிநபர்களின் அகந்தை இடம் தராது. ஒருங்கிணைவு, ஒற்றுமை, பொதுநோக்கு போன்றவை இதனால் சீர்குலைந்து உட்பகை உருபெற்று உள்ளூரப் பரவி அந்த அமைப்பை பாழ்படுத்தும். தனிநபர்களின் தன்னலம் அல்லது அகந்தை என்பது தற்குறிகளுக்கான குழு மனோநிலையை உருவாக்கும். அமைப்பு, கொள்கை, மக்கள் ஆகியவற்றை குறியாக கொண்டு இயங்கும் குழு மனோநிலை பொதுநலன்களின் மேம்பாட்டுக்கானதாக அமையும். தன் ஆற்றல், தன் வளர்ச்சி, தன் பாதுகாப்பு ஆகியவற்றை குறியாக கொண்டு இயங்கும் தனிநபர்களின் குழு மனோநிலை தற்குறிகளுக்கான குழு மனோநிலையே ஆகும். அது பொதுநலன்களுக்கு எதிரானதாகவே அமையும். அமைப்பை பாதுகாக்கவோ, கொள்கையை பாதுகாக்கவோ, மக்களை பாதுகாக்கவோ ஒருபோதும் தன்னலத்தை முன்னிறுத்தும் தற்குறிகள் முன்வருவதில்லை. தற்குறிகளின் அகந்தை அதற்கு இடமளிப்பதில்லை. தம்முடைய நேரத்தையோ ஆற்றலையோ உழைப்பையோ பொதுநலத்திற்கென செலவு செய்ய அத்தகையோரை தன்னலத்தின் தொகுப்பான அகந்தை அனுமதிப்பதில்லை. அது பொது ஒழுங்கு மற்றும் பொது கட்டுப்பாட்டிற்கு இயைந்து போகாது. ஒருங்கிணைந்த குழு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க உடன்படாது. தம்முடைய நிலைப்பாடுகளே சரியானவை என்று நியாயப்படுத்துவதில் தளராது. தம்முடைய விருப்பு வெறுப்பை பிறர் மேல் திணிப்பதை கைவிடாது. சனநாயகத்தை மதிக்காது. எளிதில் உணர்ச்சி வசப்படும் போக்குகளிலிருந்து மாறாது. மாற்று கருத்தை ஏற்காது. எதிர்கருத்தை சகித்து கொள்ளாது. தம்முடைய நலன்களுக்கேற்ப அடிப்படையான கொள்கை மற்றும் கோட்பாடுகளையும் திரித்து கூறுவதற்கு தயங்காது. வேண்டாதவர்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்புவதற்கு அஞ்சாது. தாம் தப்பித்து கொள்ள வேண்டிய தேவை எழும்போது பிறர் மீது பழி சுமத்துவதில் நீதி நேர்மை பார்க்காது. அதிகாரத்தின் மீது அடங்காத வெறி கொள்ளும். ஆதிக்கம் செலுத்துவதில் தீவிரம் காட்டும். பாராட்டு புகழ்ச்சிகளில் பூரித்து மயங்கும். தம்முடைய நலன்களுக்கு பயன் விளையுமெனில் பொது நலன்களை விட்டு கொடுக்கும். இவ்வாறு தன்னை மட்டுமே குறிவைத்து இயங்கும் தன்னலப் போக்குகளின் குவி மையமே அகந்தை. இத்தகைய அகந்தை போக்குகளால் அமைப்பானது உட்பகையின் தாக்குதலுக்கு மட்டுமின்றி வெளிப்பகையின் தாக்குதலுக்கும் இலகுவாக இலக்காகும். அதாவது அது உட்பகையை உருவாக்கும், வெளிப்பகையை வரவேற்கும், அமைப்புக்கு எதிரான சீர்குலைவுகளுக்கு வழிவகுக்கும். இத்தகைய அகந்தை போக்குகளினால் தனிநபர்களுக்கிடையில் எழும் முரண்பாடுகளும் அவற்றால் விளையும் உட்பகையும் மொத்த மனித வளத்தையே பாழ்படுத்தும். ஓர் அமைப்பின் மனித வளத்திற்கு அறிவு தளத்திலும் செயல் தளத்திலும் தேவையான திறனூட்டம் செய்வது எவ்வளவு இன்றியமையாததோ அதைப்போல தன்னலம் நிறைந்தோரின் அகந்தை போக்குகளை அகற்றுவதற்குரிய பயிற்சிகளை அளிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். அதாவது
அமைப்பை பாதுகாத்திட திறனாளர்களை ஆட்கொண்டிருக்கும் அகந்தை பொசுக்க வேண்டும், அல்லது அகந்தையுடையோரை அமைப்பினின்று புறந்தள்ள வேண்டும். இல்லையெனில் தனிநபர்களின் அகந்தையினால் வேர்கொள்ளும் உட்பகை அமைப்பின் வேர்களை அரித்துவிடும். அதாவது அமைப்பாதல் என்னும் இயக்கப்போக்கினூடாக விளையும் உட்பகை மற்றும் வெளிப்பகை ஆகியவற்றின் பாதிப்புகளிலிருந்து அமைப்பை பாதுகாப்பதன் மூலமே அமைப்பாக்கம் என்னும் படைப்பினை முழுமையாக்க இயலும். இத்தகு பகைமை கூறுகளை தவிர்த்தல், தடுத்தல், கட்டுப்படுத்துதல், அழித்தல் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் கையாளுதல் வேண்டும். அகமும் புறமும் ஆட்கொள்ளும் பகைமை அதனை அழிப்பதால் விளையும் அமைப்புக்கு வலிமை. நன்றி. அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.